ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 2 18 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவபிள்ளை, நேற்று தினத்தில் பார்த்தோம், யாப்பேஸ் இப்படி ஜோமனாரு, நீர் என் ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று. ஆண்டவருடைய கரம் யாப்பேசோடு இருந்தபடி என்னதான் ஆண்டவரின் ஆசீர்வத்து எல்லைகளை பெரிதாக்கி தீங்கானை துக்கப்படுத்தாதபடிக்கு விளக்கி காத்து கொண்டார். தன் சகோதரனை காற்றிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையிலே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா? நன்மையை செய்கிற கரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நெகேமியா சொல்கிறார் தெரியுமா, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியால் தாங்க முடியல. அவன் சில நாளாய் உபவாசித்து அழுது புலம்பி மன்றாடுகிறான். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தான். ராஜாவின் சமூகத்தில் நிற்கும்போது ராஜா கேட்கிறார், உன் முகம் துக்கமாயிருக்கிறது என்று. அப்பொழுது தான் தன்னுடைய காரியத்தெல்லாம் நெகேமியா சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவின் கண்களில் கிருபை கிடைச்சு, நெகேமியாக்க வேண்டிய லீவும் கிடைச்சு, அவனுக்கு வேண்டிய அத்தனை ஒத்தாசைகளையும் அத்தனை நன்மையான காரியங்களையும் ராஜா மூலமாய் கிடைக்கிறது. அப்பொழுதுதான் நெகேமியா சொல்லுகிறார், ஆமென், தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாயிருக்கிறது. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். தேவ பிள்ளையில, அந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கூட ஒருவேளை இடிந்து போனதா இருக்கா? உங்கள் வாழ்க்கை கூட சுட்டெரிக்கப்பட்டதாக காணப்படுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் கூட ஆமேன் எல்லாவற்றையும் இழந்து போன துக்கத்தோடு காணப்படுகிறீங்களா? தேவ பிள்ளையில, கர்த்துடைய கரம் உங்கள் மேலே நன்மையாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஆமேன். அவர் கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? நன்மை செய்கிற கரம். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். சங்கீதலின் புஸ்தகம் 104 சங்கீதம் 28 வசனத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாருங்க, இது யாருக்கு சொல்லப்படுகிறது? திமிங்கலத்துக்கு. திமிங்கலத்துக்கு நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா? திமிங்கலத்துக்கு யார் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறா? யார் லஞ்ச் கொடுக்குறா? யார் டின்னர் கொடுக்குறா? ஒவ்வொரு வேளையும் ஆமீன் எவ்வளோ அற்புதமாய் ஆண்டவர் அந்த திமிங்கலத்தை போஷிக்கிறார் அல்லவா. ஒவ்வொரு காட்டு மிருகங்களை யோசித்து பாருங்க, ஜீவ சந்தைகளை யோசித்து பாருங்க, அவைகளாம் யார் பிழைப்பூட்டுகிறார்? தெய்வ பிள்ளையில, இங்க நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா? அப்போ 5 அறிவுள்ள ஜீவ பிராணிகளுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆமீன் போஷிப்பாருன்னா உங்களுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா? நீர் கையை திறக்க நன்மையால் திருப்தியாகுமா? அல்லேலூயா. அன்றைக்கு நெகேமியாவுக்கு ஆண்டவருடைய கரம் திறக்கப்பட்டது. ராஜாவின் உள்ளத்தில் தயவு கிடைத்து அவனுக்கு வேண்டிய அத்தனை நன்மையான காரியங்களை செய்து ஆமீன் அலங்க கட்டப்படுமானா? உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு அவர் கரத்தை திறக்க போகிறார். தேவபிள்ளைகளே, திமிங்களுக்கு கரத்தை திறந்து ஆகாரத்தை கொடுப்பாருனா உங்களை மறந்து போகிறதுக்கு ஒரு அநீதியுள்ள தேவன் அல்ல. உடல என்ன தேவையோடு இருக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? எந்த நன்மைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஐயோ, என்ன திருமணம் நடக்கலையே, ஐயோ இந்த வேலை கிடைக்கலையே, ஐயோ என் வீடு கட்டப்படலையே, ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, எந்த நன்மைக்கு காத்துட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு அவருடைய கரம் உங்கள் மேலே நன்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை இன்றைக்கு நம்புங்க தேவ பிள்ளையில, அந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதரம்ப்பா, அன்றைய உடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது என்று நெகேமியா சொல்லுகிற வண்ணமாக நெகேமியாவுக்கு அன்றவரே நன்மையின் கரமாய் நீர் வெளிப்பட்டீர் அல்லவா. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கான ஜோம் என்னப்பா, அன்றவரே உங்கள் கரத்தை திறப்பீராக. அன்றவரே, எதிர்பார்க்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இந்த நாள் நன்மையின் நாள் என்று இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன்ப்பா. இதுவரெல்லாம் என்னென்ன நன்மை தடப்பட்டு எந்தெந்த நன்மைக்கு காத்திருந்து ஏங்கி ஆண்டவரே கிடைக்கலையே நாங்கள் ஆயத்து கொண்டிருப்பானா? இன்றைக்கி அந்த நன்மையை கொடுத்துட்டீங்க. நீ நன்மை செய்கிற கர்த்தர் அல்லவா. இவள் ஆசீர்வதியும் உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென்.
அந்த நன்மையின் கரங்களோடு இருக்கிறது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.